ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களுக்கும் துபாய் விமான நிலையத்துக்கும் இடையே 8 பொருத்தம் போல் இருக்கிறது. துபாய் விமான நிலையத்துக்கு போகும்போதோ அல்லது அங்கிருந்து இந்தியா திரும்பும் போதோதான் அந்த விமானங்களுக்கு ஏதாவது நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை June 30 மாலை துபாயிலிருந்து மெங்களூர் திரும்பிய விமானம் தரையிறங்கிய பின் ரன்வேயிலிருந்து வெளியே பாய்ந்து விட்டது. துபாயில் மதியம் 12:20 புறப்பட வேண்டிய தடமிலக்கம் IX384 விமானம் 19 தாமதத்துடன் மதியம் 12:39 புறப்பட்டது. விமானத்தின் பதவி இலக்கம் VTAYA. விமானத்தில் 183 பயணிகள் இருந்தார்கள். மாலை 5:35 மெங்களூரில் தரையிறங்க வேண்டும். மெங்களூரில் விமானம் ரன்வே இலக்கம் 24 தரையிறங்க அனுமதி கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5:35 தரையிறங்கியும் விட்டது. அதுவரைக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. தரையிறங்கிய பின் விமானம் ரன்வேயில் ஓடி ரன்வே முடிவதற்குள் வேகம் முழுமையாக குறைக்கப்பட்டு அதன் பின் மெதுவாக நகர்ந்து டாக்ஸிவேயில் திரும்ப வேண்டும். மெங்களூர் விமான நிலையத்தில் இந்த விமானம் திரும்ப வேண்டிய டாக்ஸிவே வலதுபுறமாக உள்ளது. வளமையை விட சற்று அதிக வேகத்துடன் ரன்வேயிலிருந்து டாக்ஸிவேயில் திரும்ப முயன்றது இந்த விமானம். விமானிகளால் விமானத்தை டாக்ஸிவேயின் சரியான பொசிஷனுக்கு கொண்டு செல்ல முடியாமல் போய்விடவே விமானம் டாக்ஸிவேக்குள் செல்லாமல் புல்தரையில் பாய்ந்து ஓடத் தொடங்கியது. இப்படி நடப்பதை ஓவர்ஷூட்டிங் த ரன்வே என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் வேகம் காரணமாக விமானிகளால் விமானத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வரும்போதுதான் இப்படி நடப்பது வழக்கம். அதே நேரத்தில் சில சமயங்களில் ரன்வேயில் ஸ்னோ இருந்தாலோ ரன்வே அதீத ஈரமாக இருந்தாலோ விமானம் சறுக்கிச் சென்று ஓவர்ஷூட் பண்ணிவிடும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ரன்வேயிலிருந்து ஓவர்ஷூட் பண்ணிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புல்வெளியில் சிறிது தூரம் ஓடிய நிலையில் விமானத்தின் நோஸ் கியர் அல்லது முன் சக்கரம் கழிவு நீர் வாய்க்கால் ஒன்றில் இறங்கி ஏறி ஒரு வழியாக நின்றுவிட்டது. பயணிகள் அனைவரையும் படிகள் மூலம் தரையிறக்கி விட்டார்கள். இந்த சம்பவத்தில் 2 விஷயங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த விமானம் போயிங் 737 ரக விமானம். VTAYA என்ற பதிவு இலக்கத்தை செக் பண்ணி பார்த்தபோது அது HG வகை விமானம் என்று தெரிய வந்தது. நீளம் குறைந்த ரன்வேக்களில் இறங்குவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட விமான வகை அது. மெங்களூர் விமான நிலையத்தின் ரன்வே மத்திய விமான நிலைய ரன்வேக்களுடன் ஒப்பிடும்போது சற்று நீளம் குறைந்ததுதான். ரன்வேயின் நீளம் 2450 மீட்டர். அந்த காரணத்துக்காகத்தான் HG வகை விமானங்கள் மெங்களூருக்கு இயக்கப்படுகின்றன. HG வகை விமானத்தை எந்த சிக்கலும் இல்லாமல் மெங்களூர் ரன்வேயில் நிறுத்திவிட முடியும். இவர்களுடைய விமானம் ரன்வேயிலிருந்து ஏன் ஓவர்ஷூட் பண்ணியது என்று சரியாக தெரியவில்லை. எப்படியோ வேகம் அதிகமாக இருந்தது என்பது மட்டும் புரிகிறது. 2 விஷயம், மெங்களூர் ரன்வே ஒரு டேபிள் டாப் ரன்வே, அதாவது மலைக்கு மேல் அமைக்கப்பட்டுள்ள ரன்வே. ரன்வே முடிந்தால் கீழே பாதாளம். இதே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான ரகம் இதே மெங்களூர் விமான நிலையத்தில் 2010 ரன்வேக்கு வெளியே பாய்ந்தது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருந்தோம். அந்த விமானமும் துபாயிலிருந்து மெங்களூருக்கு வந்த விமானம்தான். விமானத்தை செலுத்திய பிரதான விமானி தூங்கிவிட்டதால் நடந்த சம்பவம் அது. இப்போது நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் என்று இதுவரை தெரிய வரவில்லை.